ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43:13 நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அருமையான தேவ ஜனமே, என ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை இந்த பூமியிலோ இந்த உலகத்திலோ வானத்திலோ சமுத்திரத்திலோ எந்த சக்திக்கும் தடுக்க முடியாது என்பதை இந்த காலை வேளையில தேவ ஜனங்களுடைய நினைவுக்கு முன்பாக கொண்டு வர ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். யோவானுடைய புஸ்தகத்திலே 11 நாம் 6 வாசிக்கிறோம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்திற்கு போகலாமா என்றார்கள். அருமையான தேவஜனமே, இங்கே லாசரு மரித்திருக்கிறான். லாசருடைய மரணத்திற்கு வீட்டுக்கு கடந்து போய் அவரை உயிர்ப்பிப்பது ஆண்டவராக இயேசுவுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்துக்கு விரோதமாக அவர் அங்கே கடந்து போவதற்கு ஒரு தடையாக அவருடைய சீஷர்களே அங்கே நிற்கிறார்கள். அவர் சொல்ல, இப்பொழுது போனால் நம்மை கல்லறிவார்களே என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை பின்வாங்க பண்ணுகிறார்கள். நீங்கள் 16 வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே தோமா சொல்லுகிறார், நாம் அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு வேண்டா விருப்போடு கூட அங்கே கடந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வழியில் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து உங்களிடம் தருகிற ஆலோசனை உங்களுக்காக, என் ஆண்டவர் அவருடைய மனதில சில காரியங்களை செய்ய நினைத்திருக்கிறார் என்றால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாத நன்மைகளை செய்ய என் இயேசு அவருடைய இருதயத்தில் திட்டமிட்டால் அவரோடு கூட இருக்கிற சீஷர்களோ அவரோடு கூட இருக்கிற தூதர்களோ அவரோடு கூட இருக்கிற எந்த காரியமும் அவரை தடை பண்ண முடியாது என்பதை இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு லாசருடைய பவனத்திலே கடந்து போய் அங்கே அந்த லாசருவை 4 பிறகு மரித்தோடத்திலிருந்து எழுப்பின அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். காத்திருங்கள், தேவ அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். God bless you.